வணக்கம், வாழ்க வளமுடன் அன்பர்களே. கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம். வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிட்டு வர்றோம். பொதுவாக ஒவ்வொரு தசாபுத்திகளுடைய ஒருத்தருக்கு ஒரு தசை முடிஞ்சு ஒருத்தருக்கு ஒரு தசை துவங்கும் பொழுது, தசா துவங்கும் பொழுது அந்த தசாபுக்தியை எப்படி வரவேற்கிறது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதுவரை ஜோதிட உலகில் யாரும் சொல்லாத ஒரு கான்செப்ட். அடியன் அதை பயன்படுத்தி இன்றைக்கி ஒரு ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு மக்கள் முன்னாடி ஒரு பிரபலமாக இருக்கேன்னா அது பயன்படுத்தியதனுடைய காரணம்தான். உதாரணம், ஒருத்தருக்கு ஒரு குரு தசா, முதல்ல ஒரு சுபமாக சொல்லுவோமே, குருதான் சுபம். நிறைய ஒரு நீங்கள் சினிமா நிறையா பார்த்துருப்பீங்க. சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைட்டில் போட்டு துவங்கும், அந்த ஒரு குடும்ப கதையோ அல்லது ஒரு காதல் கதையோ ஒரு ரெண்டு ஃபைட்டு இப்படிலாம் அந்த கதை கொண்டு போய் கதாநாயகன் கஷ்டப்படுவார், கடைசிக்கு போராடி ஜெயிச்சு கடைசியில் என்ன போடுறாங்க, சுபம்னு போடுவாங்க. அது ஒரு காலத்தில் இருந்தது, இன்றைக்கி யாரும் திரைத்துறையில் அதை பயன்படுத்துறது இல்லை, யாரும் அதை பயன்படுத்துறது இல்லை. அதனால தான் கலைத்துறை கஷ்டப்படுகிறது. சுபம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். பழைய சினிமாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் ஐயாவுடைய படம், பழைய ஜெமினி கணேசன் ஐயாவுடைய படம், பழைய சினிமா துறையில் எல்லோரும் கிளைமேக்ஸில் சுபம்னு போடுவாங்க. இப்போ ஒரு அவநம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் இல்லாத ஒரு காரணம் சூழ்நிலைக்குள்ளே நம்ம தள்ளப்பட்டதுனால அது யாரும் இன்றைக்கி பயன்படுத்துறதில்ல. பொதுவாக சுபமான வார்த்தைகள் வீட்டில் பேசணும், நெகட்டிவான வார்த்தைகள் வீட்டில் பேசுனீங்கன்னா இந்த பிரபஞ்சமும் நீங்கள் குடியிருக்கக்கூடிய மனையும் அது ஒரு செட்டப்பில் இருக்கும். ஆல்ரெடி ஒரு காஸ்மிக்கை அது கிரகிச்சு வச்சுருக்கும். நல்ல காஸ்மிக்கை கிரகிச்சு வச்சுருந்தாலும் நற்கதி, தீய காஸ்மிக்கை உள்ள ஒரு எனர்ஜியை, நெகட்டிவ் எனர்ஜியை சேர்த்து வச்சுருந்தாலும் அந்த மனை கண்டிப்பாக நீங்கள் எது சொல்கிறீர்களோ அதை அப்படியே திருப்பி சொல்லும். அதனால தான் வேதாத்ரி மகரிஷி வந்து பார்த்திங்கன்னா வாழ்க வளமுடன் சொல்கிறாரு. வாழ்க வளமுடன் நீங்கள் சொல்லும் பொழுது அது பிரபஞ்சத்தில் கலந்து திருப்பி அது உங்களையே வந்து வாழ்த்துகிறது. ஒருத்தரை திட்டும் பொழுது இன்றைக்கெலாம் ட்ரோல் மீடியா அந்த மாதிரிலாம் வந்து நிறைய திட்டி அதை வச்சு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பொழப்புன்னு ஒரு ஆளை திட்டி சம்பாதிக்கிறதா இன்றைக்குள்ள கலாச்சாரத்தை, தவறான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கிட்டாங்க. நம்மளுடைய சோசியல் மீடியாவில் இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு அவங்களே இன்னொருத்தர் ட்ரோல் பண்ணுவாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அப்போ அந்த பிரபஞ்சம் நம்ம என்ன சொல்கிறீங்களோ அதை திருப்பி உங்களுக்கு கொடுக்கும், செவற்றில் எடுத்த பந்து போல். அப்போ ஒரு சுபமான ஒரு நிகழ்ச்சியை துவங்கி சுபமாக முடிக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் வளமான ஒரு காலம் நமக்கு வருகிறது. உதாரணமாக எனக்கு குரு தசா துவங்க போகிறது, அந்த துவங்குற நாள் நல்ல நிகழ்வாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஒரு முடிவெடுக்கிறேன். வழக்கமாக நான் ஒவ்வொரு வருடமும் அந்த கடந்த இந்த 4 வருடமாக போகலை கோவிட்டுக்கு பின்னாடி. அப்போ எனக்கு குரு தசா துவங்குகிறது. அப்போ தூங்கும் பொழுது எனக்கு தனுசில் உட்காந்த குரு தசை, இந்த குரு வந்து எனக்கு 8ஆம் அதிபதி ரிஷப லக்னத்திற்கு. அவர் நேர சப்தம பார்வையாக நேராக மிதுன ராசியை பார்ப்பார். மிதுனம் தான் ஸ்ரீலங்கா. அதற்கு ரிஷபத்துக்கு 2-5 கூட புதன் போய் எனக்கு நீச்சமாக இருப்பார். ஸோ புதனும் குருவும் சேம் டிகிரியில் இருப்பாங்க ரெண்டு பேருமே. இது வந்து பாகை முறை ஜோதிடம்னு ஒரு குருநாதர் கண்டுபிடித்த கலை, எதுவும் நான் கண்டுபிடித்ததல்ல, இந்த பிரபஞ்சம் குருமார்கள் மூலமாக எனக்கு கொடுத்த கலை. அப்போ இதை ஒரு சுபமாக துவங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எப்பயுமே வழக்கமாக அந்த தீபாவளியை ஒட்டி அந்த காலகட்டங்களில் இலங்கை பிரயாணம் செய்வது உண்டு. அப்போ இந்த எனக்கு குருவே பலமாக இருக்கிறதுனால எனக்கு அது வந்து மிதுன வீட்டை பார்வை செய்கிறதுனால எனக்கு குமார் என்பவர் தான் எனக்கு எல்லா விதமான விஷயத்தையும் இலங்கையில் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு உற்றார் உறவினரை விட ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அண்ணா அவர். அவர் வீட்டில் தான் போய் தங்குறேன். ஸோ அப்போ முதல்ல நான் போன நாடே இலங்கை. அப்போ எனக்கு ரிஷபத்தில் உட்காந்த செவ்வாய் 8ஆம் பார்வையாக குருவை பார்வை செய்வார். ரிஷபத்தில் உட்காந்த செவ்வாய் 8ஆம் பார்வையாக குருவை பார்வை செய்வார். குரு ஆட்சி பெற்ற குரு, லக்னாதிபதி நட்சத்திரம் புராட நட்சத்திரத்தில் இருப்பார். அப்போ 6-8-12 எங்கள் காம்பினேஷன் வந்துடுது. செவ்வாய் ரிஷபலக்கணத்துக்கு 12 கூடையவர், சுக்கரன் ரிஷபலக்கணத்துக்கு 6 கூடையவர், குரு ரிஷபலக்கணத்துக்கு 8 கூடையவர். இதை சுபமாக மாற்றணும். அப்போ சுபமாக மாற்றும் பொழுது அப்போ நமக்கு ப்ளஸ்ஸாக கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், எப்போயுமே அந்த தீபாவளி மாதங்கள் தான் போவேன். எனக்கு இயற்கையாகவும், இது நல்லா கேட்டுக்கோங்க, இது இயற்கையாகவும் அந்த சூழ்நிலை எனக்கு அமைஞ்சது. கடைசியாக ராகு திசையில் கடைசியாக எனக்கு அந்த செவ்வாய் புத்தி முடிய போகுது. முடிகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கொழும்பு போகிறேன். அப்போ போகும் பொழுது அங்கே அந்த ஊரில், அந்த இலங்கையில், கொழும்பு நகரத்தில் அவங்க இலங்கையிலேயே பெரிய விஐபி அவங்க, பாலநாயகம், திரு ஜெயநாயகம், திரு குமாரநாயகம், திரு ராஜநாயகம்னு அப்படி மிகப்பெரிய அவங்க அண்ணன் தம்பி அவங்க, கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் அவங்க, மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர்கள். அதில் ஜெயநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீட்டில் தான் நான் போய் அன்றைக்கி போகிறேன். அவங்க அப்பாயின்மெண்ட்டாக அன்றைக்கி கொடுக்க சொல்கிறேன். அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க.
ஸோ அந்த நாளில் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க எனக்கு மிகப்பெரிய விஐபி, அவங்க இலங்கையிலேயே மிகப்பெரிய பெரிய மனிதர்கள், அவங்க சாதாரணமான ஆள் இல்லை, மிகப்பெரிய விஐபி அவங்க. அவங்க அவங்களுடைய உயரத்துக்கு நான் சாதாரணமான ஆள். காலையில் ஒரு 10 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போகிறேன். அப்போ எதேச்சியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஐயா எனக்கு இன்றைக்கி தசா மாறுது, நான் உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ஐயா சந்தோஷமாக இருங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் நல்லா இருக்கணும். செவ்வாதான் ஜெயம், லக்னத்தில் எனக்கு செவ்வா, ரிஷப லக்னம் 7க்கும் 12 கூடையவர் செவ்வா. 12ஆம் இடங்கிறது வெளியூர், வெளிநாடு. அந்த செவ்வாய் எனக்கு மிருக சிரிச நட்சத்திரம். அந்த செவ்வாய் 8ஆம் பார்வையாக குருவை பார்ப்பார். குருதன் குமார், குருதன் குமார், செவ்வாய் ஜெயம். அந்த குரு அந்த செவ்வாயோட ஆற்றலை வாங்கி 5ஆம் பார்வையாக சூரியனை பார்ப்பார். சூரியன் எனக்கு உச்சம். அப்போ ஜெயநாயகம் ஐயா வீட்டிலேருந்து இந்த குரு திசையை துவங்கணும்னு நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவர் வீட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிற முடிவு பண்ணியாச்சு. குமார் அண்ணா இன்னொரு பக்கம் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க. ஐயா இன்றைக்கி இவங்க வீட்டுக்கு போகிறீங்களா இல்லை இவங்க வீட்டுக்கு போகிறீங்களா ஜாதகம் பார்க்கணும்னு என்னை கேட்குறாரு. ஐயா நான் ஜெயநாயகா வீட்டுக்கு போகிறேன், ஏன்னா குருதன் கோடீஸ்வரர், அவங்களுடைய யோகம் நமக்கு வேலை செய்யும், 100% வேலை செய்யும். அப்போ அவர் வீட்டுக்கு போகிறேன். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அவங்க வீட்டில் அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு கிளம்பலாங்கிறேன். ஐயா நல்ல தசை துவங்குதுன்னு சொல்கிறீங்க, எத்தனை மணிக்கு துவங்குது பாருங்கங்கிறாங்க. இன்றைக்கி தான் லேப்டாப்லாம் வந்தாச்சு, லேப்டாப் மூவ் பண்ணி பார்த்தா 8:30 இரவு துவங்குது. அது வரைக்கும் இருக்கணுமா ஐயான்னு, பரவாயில்ல இருங்க, இன்னும் நிறைய பேர் வர்றாங்க பார்ப்போம் அவங்க ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டைம் ஆகுது. கரெக்டாக 8:30 துவங்கிய பிறகு வெள்ளி தட்டில் எனக்கு உணவு கொடுத்து, எங்களுடன் உணவு சாப்பிட்டு, என் வாழ்க்கையில் முதல்ல ஒரு மிகப்பெரிய தொகை, அன்னைக்கு 1,00,000 ரூபாங்கிறது மிகப்பெரிய தொகை, எனக்கு பணம் கொடுத்து வழி அனுப்பிச்சு வச்சார். அன்னைக்கு முடிவெடுத்தால் இந்த குரு திசை நமக்கு வேலை செய்யும் அப்படின்னு. ஸோ இப்படி இது ஒரு இயற்கையாகவும் பாதி நான் உருவாக்கியிருக்கேன், பாதி பிரபஞ்சம் செயல்படுத்தியிருக்கு. அப்போ ஒவ்வொரு தசாபுத்தியையும் எப்படி வரவேற்றல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சுக்கர தசை வருது அப்படின்னா சுக்கரனை போல் மாறிக்கொள்ளுங்கள், வாசனை திரவியங்கள் பூசிக்கொள்ளுதல், நல்ல ஒரு சுத்தமான ஆடை, நல்ல அழகான ஆடைகளை அணிவித்து கொள்ளுதல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக சுக்கர திசை வேலை செய்யும். சுக்கரனாக மாறுங்க. ஒருத்தர் கேது திசை வருது, மாதத்தில் 2-3 நாள் குறைஞ்சது 3-4 நாளாவது குடும்பத்தை பிரிஞ்சிருங்க. எங்கேயாவது ராமேஸ்வரம், எங்கேயாவது திருவண்ணாமலை, நல்ல ஆடை உடுத்தாதீங்க. ஒரு தாடி வச்சுக்கோங்க, ஒரு ருத்ராட்ச மாலை போட்டுக்கோங்க, ஒரு பழைய ஆடையை பயன்படுத்துங்க, செருப்பு அணியாதீங்க. ஸோ அந்த ஒரு துறவியை போல் இருந்தீங்கன்னா கேது திசை முழுசும் உங்களுக்கு வாரி கொடுக்கும். என்னுடைய நண்பர், சக நண்பர், அவர் ஒரு ஜோதிடர். அவர் குடும்பத்தை புரிஞ்சு சென்னையில் ரொம்ப நாள் இருந்தார். எனக்கு தெரிஞ்சு 7 வருஷத்தில் அந்த நடந்த கேது திசையில் ஒரு 4 ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 6 வருட காலம் சென்னையில் இருந்தார். மாதத்தில் 1 நாள் தான் போவார். நான் அவர் சேர்ந்து கோயம்புத்தூர் வகுப்புலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். நான் இங்கேருந்து ஒரு குடும்பத்தை பிரிஞ்சிருக்காரேன்னு சொல்லி இங்கேருந்து போய் அவர் ஊரில் ஒண்டி விட்டுட்டு வர்றேன். மறுநாள் காலையில் வந்து நிற்கிறாரு, ஏன்டே நேத்தாண்டே உங்களுக்காக கஷ்டப்பட்டு கொண்டே ஊரில் ஒண்டி திருநெல்வேலி வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு வந்தேனே, ஏண்ணே இன்றைக்கி இப்படி வந்தீங்க, என்னை அது வேணாம்னே, இந்த திசை முடியட்டும்னே. அவர் குடும்பத்தோடு, அவர் துணைவியாரோட, அவர் குழந்தைகளோடு அவர் சந்தோஷமாக இருக்கணுங்கிறக்காக நான் கோவையிலேருந்து கொண்டே விட்டுட்டு வந்தேன். 1 நாள் தான் அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, அதுக்கு மறுநாள் கோயம்புத்தூர் வந்து நிற்கிறாரு, என்னென்ன 1 நாள் தான் ஓடியான்ட்டீங்கிற. ஸோ அவர் திசையை பயன்படுத்துகிறார். சந்திர திசை நடக்குது, நிறைய பிரயாணம் செய்யுங்க, ஆடைகளை மாற்றிக்கிட்டே இருங்க, உணவு பழக்க வழக்கத்தை சரியாக இருங்க. சனி தசா வருது, சனி தசா நடக்குதுன்னா ஒரு துறவிக்கு இணையான விஷயங்கள், நிறையா தான தர்மங்கள் நிறையா செய்கிறது, சனியை போல் இருங்க. எதின் மீது பற்று வைக்காதீங்க, ஒரு பற்று வச்சிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காது. வேண்டாமனுங்க கொடுக்கும், இதுதான் சனி, எனக்கு அது வேண்டாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் கொடுக்கும். ஸோ திசையை வரவேற்றல் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இது நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். பார்க்கும்பொழுது கிளைண்ட்டுக்கு இதை செய்யுங்க சார், இதை செய்யுங்க சார், இதை பண்ணுங்கள் சார், உங்களை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறோம். உதாரணமாக ஒரு ஆணோட ஜாதத்தில் சுக்கரனும் சூரியனும் இருக்குது, 7ஆம் இடத்தில் இருக்குது. பொதுவாக 7ல் சூரியன் இருந்தால் இரு கலத்திர யோகம்னு பேர். 7ல் சூரியன் இருந்தாலே 2 திருமணம் முடித்தவங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. சுக்கரனும் சூரியனும் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் போய் எந்த பொண்ணை பார்க்குறேனோ அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிருது சார்ங்கிறாரு. அவர் நடப்பே சுக்கரதை சார். சார் நான் சொன்ன சார், சுக்கரங்கிறது குளுமை, சுக்கரங்கிறது கவர்ச்சி, சுக்கரங்கிறது வந்து குளுமை, சுக்கரங்கிறது கவர்ச்சி. சுக்கரன் சூரியனும் சேரும் பொழுது காஸ்ட்லியான கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்து பொண்ணை பாருங்கள் போங்கன்னு. உங்களுடைய சூரியன் தான் கண்ணு, உங்களுடைய கண்ணு நேரடியாக அந்த பொண்ணு மேலே படக்கூடாது, உங்களுடைய பார்வை அந்த பொண்ணு மேலே படக்கூடாது, ஒரு ஷேடோ மாதிரி
ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்து பாருங்கள். பொண்ணு அமையும் சொல்லி எங்கள் இதெல்லாம் ஒரு பரிகாரமாக அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நான் பள்ளி கிட்டத்தட்ட ஒரு 2018 நான் யூடியூப்பில் நம்ம ஸ்ரீ ஜோதிடபிடம் சேனலில் பேசிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் சொல்லி சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஒரு தசாபுக்தியை அந்த கிரகத்துக்கு தக்கவாறு வரவேற்று கொள்ளுதல், இது உங்களுக்கு சிறப்பை தரும், வெற்றியை தரும், சுபமாக உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். அனைத்தும் சுபமே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.